ஏற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமி ஆள் என்னை குண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி உவ்வாத சத்தத்தோடியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன்கள் சொங்கல் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நம்ம நிறைய விஷயங்களில் பக்தி பக்தி ஒரு இனிப்பை நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா தகட்டிடும், காரம் நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னமோ பண்ணும். எந்த ஒரு விஷயத்தை நிறையாக அது செய்தாலும் நமக்கு அது ஒத்துக்காது. ஆனால் பக்தி மட்டும் அப்படி இல்லை, அதில் போக 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 இன்னும் நிறைய ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் என்ன விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தால் கன்னி மூளையை உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது. கன்னி மூளைங்கிறது என்ன? சவுத் வெஸ்ட். இந்த கன்னி மூளை ரொம்ப வயதானவர்கள் இருந்தால் உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது. இது அற்புதமான ஒரு மூளை, கன்னி மூளை. இது வயதானவங்க யாராக இருந்தால் அதை உபயோகிக்கிறது அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் மனதிற்கும் குடும்பத்திற்கும் உகந்தது ஏற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி நட்சத்திராதிபதினா என்னென்னு கேட்டிருந்த நட்சத்திரங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ராசிக்கு ஒரு அதிபதி. அதே மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அகம்பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணா விட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இப்படி 27 நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அந்த 27 நட்சத்திரங்களுக்கு அதிபதினு சொல்லுவாங்க. ஒரு அதிபதிக்கு அது நட்சத்திராதிபதி என்று பெயர். மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதி, 27 நட்சத்திரத்தை மூன்று நட்சத்திரங்களும் ஒரு அதிபதி. அதாவது அஸ்வினி மகம் மூலம் இதுக்கு ஒரு அதிபதி, பரணி பூரம் பூராடம் இதுக்கு ஒரு அதிபதி, கிருத்திகை அதே மாதிரி உத்திரம் உத்திராடம் இதுக்கு ஒரு அதிபதி. இப்படி நட்சத்திராதிபதினு பேர். இந்த நட்சத்திராதிபதியின் அடிப்படையாக கொண்டு தான் தசாபுக்தி அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரத்தில் கொண்டு வருவாங்க. சரிங்களா? சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, ஒவ்வொரு ஸ்தலங்களில் ஒவ்வொரு சித்தருக்கு உண்டான பெருமை இருக்கும். அதே மாதிரி திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த சித்தர் 18 சித்தர்களில் திருப்பதியில் இருக்கக்கூடிய சித்தருடைய பெயர் என்ன? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நடைபெற்ற ஒரு அற்புதமான விஷயம், நம்ம வந்து இந்த பானலிங்கத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது விபூதியில் போட்டு தெய்வ நெத்தியில் இட்டுக்கிறத பற்றி நம்ம டிவியில் சொல்லியிருந்தோம். இது நடந்த ஒரு விஷயம். ஒரு அம்மா வந்து டெய்லி பார்த்துட்டேல அப்படின்னு வச்சுன்னா அவளுக்கு இந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்குமா, ஒத்த தலைவலி தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரில சார், என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அவள் வந்து ரொம்ப எல்லா இடங்கள்லையும் மருத்துவங்கள்லாம் பார்த்துருந்தா, அந்த மருத்துவங்கள்லாம் பார்த்தா அந்த தலைவலிக்கு வந்து என்னென்னா நீர் உங்களுக்கு சேகரித்தது, தலையில் நீர் இருந்ததுன்னா அந்த ஒத்த தலைவலி வருது, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தலைக்கு வந்து இந்த தைலங்கள்லாம் பூசி. அவள் எப்போவுமே பூசுகிற வழக்கங்கள் உண்டு. இவள் என்ன பண்ணியிருக்கா, அந்த பானலிங்கத்தை பார்த்து நெற்றியில் நம்ம வட்ட வாங்கியிருக்கா. வாங்கினதுக்கப்புறம் நெற்றியில் டெய்லி விபூதி வைக்கிற வழக்கம். அந்த அம்மா எப்போவுமே பார்த்துட்டு நெத்தியில் பட்ட மாதிரி வச்சுருப்பான். ஸோ விபூதி வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. அந்த விபூதி வைக்கிற வழக்கங்கள் இவா வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, நல்லா ஆன்மீகத்தில் இருந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு வாரம் போயிருக்கு. இந்த ஒரு வாரமாக 1.5 வாரமாக இவாளுக்கு தெரியவே இல்லை. இவா வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயம் சார், இந்த 1 வாரம் 1.5 வாரம் எனக்கு தலைவலியே வரலன்னு சொன்னான். அப்போது ஒரு சமயம் சார்ட்டை பேசணும், எனக்கு ஒரே ஒரு தடவை பண்ண முடியுமோ, ஒரே ஒரு தடவைன்னா இல்லை கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னா, அவன் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து எங்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னான், சார் நான் இதற்காகவே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன், இந்த பானலிங்க நீங்கள் கொடுத்தாலே அதை வச்சு பூஜை பண்ண ரொம்ப அவ்வளோ விசேஷங்கள், நான் விபூதி டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன், ரெண்டெண்ணம் வாங்கிட்டு விபூதி டப்பாவில் போட்டு வச்சு டெய்லி நிறுத்தினா எனக்கு இந்த ஒத்த தலைவலி வரதே விட்டுடுத்து, தலைவலி வந்து நிற்கிறதே விட்டுடுத்து, என்னமோ தெரில. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்துட்டுலாம் விபூதி வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் சக்தி, அதாவது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் சக்தியை உறிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதுவும் நான் சிவனோட தொட்டு இதை பண்ணும்போது எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடச்சிதுன்னு அந்த அம்மா சொன்னான். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. பாருங்களேன், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ஆன்மீக
கதை ரொம்ப உபயோகமா அது நடந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் சரி இன்றைய தினத்துல நம்ம வந்து அற்புதமா நேத்து சிவராத்திரி நம்ம கொண்டாடி இருப்போம் இந்த சிவராத்திரி எல்லாரும் விடிய 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 பரமேஸ்வரரை நம்ம தியானம் பண்ணி அற்புதமா பூஜை செய்து அற்புதமான வழிபட்டு இருப்போம் என்னையும் நிறைய பேர் பாத்துட்டீங்க அப்படினா கோவையில நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன் கோவைக்காக வருவேன் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் சரி இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் 12/3/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 28ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் இன்றைய திதி சதுர்தசி மாலை 3:50 வரை பின்பு அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் கடக ராசி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் எந்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்களை செலுத்துறீளோ அதற்கேற்ற போல பலாபலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும் இன்னைக்கு நிறைய தொழிலை பற்றி பேசுவேல் பண வரவுகளை பற்றி பேசுவேல் திடீர்னு நம்ம பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும் பெரியவங்களுடைய மதிப்புகள் இன்னைக்கு கூடி வரும் சொந்த பந்தத்தை போய் சந்திப்பீங்க கல்யாண விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நிறைய காரியத்தை அப்பப்போ பயம் வரும் இவ்வளோ இறங்கிட்டோமே இதை செய்ய முடியுமா முடியுமா இடமாற்றம் தொழிலில் ஏற்படுத்தி கொடுப்பேல் வீடு மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருப்பில் அனுகூல்யம் தரும் புதுசாக வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும் எதுவும் நடக்கலை நடக்கலை நடக்கலைன்ற எண்ணத்தை விட்டுடுங்க நடக்குங்கிற எண்ணத்தை நோக்கி செயல்படுத்துங்க நல்ல பலன்கள் இன்றைக்கி நடக்கலையே நாளை கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பாசிட்டிவான திங்கிங் அதாவது எனர்ஜி நம்மளுக்குள்ளே பாசிட்டிவாக இருந்ததுன்னா நிச்சயம் காரியங்கள் வெற்றியாகும் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வெற்றியாகும் கவலைப்படாதீங்க திருமண காரியங்கள் கைகூடும் இந்த தினத்தில் எண்ணிய விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உட்கார்ந்த காரியம் நடக்காது எந்திரிச்சோன்னா அந்த காரியம் வெற்றி ஆகிடும் உடம்பு சரியில்லாதவருக்கு கொஞ்சமாக உடம்பு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப வயசானவாழ கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா எடுத்த காரியத்தை எடுத்தமா முடிச்சமானு இல்லாமல் அதை பார்த்து 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 செய்வீர் ஒரு சில விஷயங்கள் நம்ம மற்றவாளை போய் பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ அவளுக்கு வேறு வேலை இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை நம்ம அவங்க டயத்தை எடுக்கும் பொழுது ரத்தனை சுருக்கமாக சில விஷயத்தை பேசிக்கிறது இல்லைன்னா அடுத்த தடவை நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே ரெண்டு விஷயம் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவீங்க உதவின்னு உங்களுக்கு தேவைப்பட்ட உதவி கிடைக்கும் பேங்க் லோன் எதிர்பார்த்தவா பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவா ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஒன்று தொடங்கணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்குது திருமண காரியம் கைகூடும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் உண்டு சொந்த பந்தங்கள் அந்த சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது என்னடா அது நம்ம ஒன்று சொல்கிறோம் அவள் ஒன்று புரிஞ்சுக்கலாருங்கிற அப்பப்போ யதார்த்த வருத்தங்கள் இருக்கும் திருஷ்டிகள் நிறையா இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சுதர்ஷன பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அரசாங்க அதிகாரியாக இருந்துருக்கவா இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு அந்த இடமாற்ற எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களில் உங்களுக்கு வந்து காரியம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் சில விடாத உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியங்கள் உண்டு சில விஷயத்தை நோக்கி இது எனக்கு சரி வரல சரி வரலன்னு சொல்லின்றது உங்களை புரிஞ்சுக்காதவா இப்போ புரிஞ்சு பாமாவா சரியாக தானே சொன்னான்னு சொல்லிட்டு அப்பப்போ கை கால் சம்மந்தமாக உடல் உபாதைகள் இருக்கிறவாளுக்கு திருப்பி அந்த உடல் உபாதைகள் தீர்றதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன் நிச்சயமாக அது தீரக்கூடியதாக இருந்துருக்கும் வயசானவாளை கூடமாக இருந்து கவனிச்சுப்பேன் வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் வருமானத்தை தேக்கி புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு
கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் இன்றைய தினத்தில் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க மியூசிக் டீச்சராக இருந்துருக்கிறவங்க அகாடமி வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றவாளை கவனித்துக்க முடியும்னு ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 இடம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துலாராசி நேயர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு எல்லாம் சகித்து சகித்து போகக்கூடியதாக இருக்கும் பரவாயில்ல என்னோடய குருநாதர் சொல்லுவார் அடாப்ட் அட்ஜஸ்ட் இட்ஸ் ஐஎஸ் சாதனான்னு சொல்லுவார் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா பெரிய சாதனையாக இருக்கும் சில பேச்சுவார்த்தைகளில் காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்துருக்கும் அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் மாறும் பல நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் தெய்வபக்தி கூடி வரும் எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுருப்பேன் வெளியில் சொல்ல மாட்டேன் எல்லாமே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஒன்றொன்னா நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாய் வாளுக்கு செல்ஃபிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம் நமக்கு என்ன தோன்றதோ அதை செய்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே இடம் பொருள் வீடு ஆபரணங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இன்றைய தினத்தில் உண்டு சில சமயங்களில் எனக்கு வருமானங்கள் இல்லையேன்னு வருத்தப்பட்டிருந்தவா கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கோ எலக்ட்ரானிக் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கோ கம்ப்யூட்டர் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கோ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க உணவு சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கவாளுக்கு நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 தினம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு தனுராசி அன்பர்களே அப்பப்போ சில யதார்த்த பயங்கள் இருக்கும் என்ன பண்ணுறது தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற பயங்கள் இருக்கும் வீடு வாங்கிட்டோம் ஐயோ பார்க்கிங் இல்லையே அது வீடு மாற்றிட்டோம் பார்க்கிங் இல்லையே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி ஆகிடுத்தேன் அப்படி ஆகிடுத்தேன் இந்த வீடு இருக்கங்காட்டி அந்த மாதிரிலாம் நிறைய யோசனைகள் அப்பப்போ உங்கள் மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது சில விஷயங்களை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் திருப்பி அடுத்தது நல்லதாக பார்த்துக்கலாம் நல்லதாக போய்க்கலாங்கிற பாசிட்டிவ் திங்கிங் நிச்சயம் வெற்றியாகக்கூடியதாக குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்காது தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு முந்தி இருந்ததை விட இப்போ நினச்சி பாருங்கள் பரவாயில்ல 4 விஷயங்களில் ரொம்ப நன்னாக தான் இருந்துருக்கோம் இன்னும் நன்னாக வருவோங்கிற எண்ணங்கள் கூடிய வரும் நண்பர்கள் மூலமான உதவிகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க துணி சம்மந்தமாக ஆபரணம் சம்மந்தமாக வாங்கணும் நம்மளை நம்மளே மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகர ராசி என்பர்கள் லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் கையை விட்டு பணம் போகும் திருப்பி நம்மகிட்டே வந்துடும் பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கும் பாப்பா பரவாயில்ல பாரு பொருள் போக மாட்டேங்கிறது பாரு அப்படின்னு சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி ரொம்ப நாள் விற்கணும்னு நினச்சிருந்த காரியங்கள் விற்கவே முடியாமல் அந்த பொருள் நம்மளை விட்டு போகலை அப்படிங்கிற விஷயத்தை நம்மக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஆக அதை விட அதை தாண்டி இதை விற்று ஒரு காரியத்தை பண்ணுறதை விட விற்காமல் நமக்கு ஏதேனும் வரவுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மனசில் நினச்சிக்கோங்க ரொம்ப நாள் யாரேனும் பண வரவுகள் கொடுக்கணும் யாராவது பணம் கொடுக்கணும்னா அவங்களை வந்து சேர்ந்துடும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா புதிய வியாபாரத்தை பற்றி சிந்தனை விவசாயம் நின்றுக்குவாளுக்கு அனுகூலியம் தோட்டம் துறவு வச்சுருக்குவா அதை போய் கவனிக்கவே முடியலையே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது பிரயாணம் முந்தியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணுவேன் இப்போ சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளே சொல்கிறக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் வயசானவளை கூட மாடாக இருந்து கவனிச்சுக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கும்பராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும் விடாத உழைப்பு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க முக்கியஸ்தர்கள் கூட இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதாக இருந்துருக்கும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் வியாபார விஷயங்கள் அனுகூலம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி உட்காந்து பேசுவீங்க தேதிகள்லாம் குறிப்பீங்க ஜாதகம் பார்ப்பீங்க பரிகாரங்கள் பண்ணுவீங்க தூர பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விஸ்வநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும் பெரிய மதிப்பும் மரியாதையும் கூடி வரக்கூடியதாக நீங்கள் எதிர்பாராத பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக இன்னும் முன்னேற்றங்களே உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நினச்ச விஷயத்தையும் மற்றவங்க பேசுவாங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா நம்ம நினைக்கிற அவா பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லுவீங்க மேடை பேச்சுகள் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பப்ளிக் மீட்டிங்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு இடத்துக்கு போகும்போது தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி போன இடங்கள் இல்லை சென்ற இடம் சிறப்பாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம்
நல்வரவுகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சில பேர் திருஷ்டியின் மூலமா சில விஷயத்தெல்லாம் பேசினா நெகட்டிவா பேசினா அது காதலியே வாங்கிக்காதீங்க. இறைவன் இருக்கிறா எல்லா விஷயத்தையும் உங்களை தாங்கி பிடிப்பா. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நான் பார்த்துருது இடப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கு போய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சனி ஞாயிறில் பார்த்துட்டுனா வாஸ்து பார்க்க நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடப்பட்ட காலத்தில் ஒரு வீட்டுக்கு நான் போய் பிரயாணம் பண்ணி பார்க்கும்போது அங்கே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுது பாசிட்டிவாக இருந்துட்டு இருந்தது. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கிச்சன் ரொம்ப அழகாக அதே மாதிரி அக்னி மூலையில் இருந்துருந்தது, அதே மாதிரி கன்னி மூலையில் எல்லாமே இருந்துருந்தது. சரி இவாளுடைய வீடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது, சரி உட்காந்து பேசலாம்னு சொல்லி போய் அந்த ஹாலில் போய் உட்காந்து பேசும்போது அவள் சொல்கிறா, சார் எனக்கு என்னமோ கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது, என்னென்னே தெரியல, வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியே கிடையாது, வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மன சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் உடனே அவளோடது எடுத்து பார்த்து ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது இவா ஜாதக பிரகாரம் எந்தெந்த கிரகங்கள் அதாவது எந்தெந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ வீக்காக இருக்கிறது அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற கிரகங்கள் பார்த்தேன். சிவா எதெல்லாம் வீக்காக இருக்கோ அந்த வீக்காக இருக்கிற விஷயத்தை பற்றியே சொல்லியிருக்கா, எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குன்னே சொல்லியிருக்கா. சரி அப்படியா, உங்களுடைய வீட்டில் இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் எங்கள் வீட்டில் வந்து வீடெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது, ஆனால் அடிக்கடி ப்ளம்பிங் வேலை வந்துட்டே இருக்கும், அதாவது தண்ணி தேங்கி நின்றுட்டே இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை வந்து நின்றுட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன். நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து தண்ணி வரவே வராதா? ஆமாம் சார் தண்ணி வரவே வரது கிடையாது. திடீர்னு பார்த்துட்டோம்னா நாங்கள் உண்மையாக யதார்த்தமாக மோட்டரை போட மறந்துடுவோம், அவசர அவசரமாக அப்போ தான் மோட்டரை போடுவோம். இது எப்பவுமே பண்ணுற வழக்கங்களாக இருந்துட்டுருக்கு. சரி நாங்கள் தான் எப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஒருத்தங்க ஒர்க்குக்கு இருக்காங்க அவங்களும் மறந்து போயிடுறாங்க சார் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரே மாதிரி இது நடக்கிறது அப்படிங்கிற இரண்டாவது யோசனைங்க. மூணாவது விஷயம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு இடப்பட்ட காலத்தில் சுவாமி ரூமில் சுவாமி படம் இல்லைனா ஏதாவது பின்னமாச்சா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நாங்கள் படம் மாட்டும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாமி படம் பொத்துனு கீழே வந்து உடஞ்சி பிடித்து இதுதான் சார் மூணாவது நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எந்தெந்த கிரகங்கள் வீக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான அதிதேவதா பிரதி தேவதா பார்த்துட்டு அதற்கு உண்டான விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் பண்ணி கொடுத்து அந்த வீட்டில் பார்த்துட்டுனா எந்திர பிரதிஷ்டை அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த அந்த யாகங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு சரி பண்ணும்பொழுது பெரிய மாற்றங்கள் கிடச்சிது. ஸோ எதுக்கு இந்த வார்த்தையை நம்ம ஆன்மீக தகவலில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வீடுங்கிறது ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியது. முதல்ல ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு வீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வாஸ்து ரீதியாக இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சுவாமி படங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, வீட்டில் சகுனம் நிமித்தம் நமக்கு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயம் ஒரு 48 நாள் விநாயகருக்கு அருகம்புல் பூஜை பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே தூர்பாவில்ப வழிபாடு சொல்லியிருந்தோம்னா அதை சொல்லி கொடுத்தேன், அது அவங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுத்ததாக இருந்தது. ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சங்கள், அந்த வெளிச்சங்கள் வர்றதுக்கு உண்டான விஷயத்தை பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். இவாளுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா மாடியில் திருப்பி எடுக்கணும் 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 வீடு எடுக்கணும்னு வச்சு நடக்கவே கிடையாது, அந்த நடக்காத விஷயங்கள் இப்போ நடந்திருக்கு, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு வீட்டின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரகநிலைகளை கொண்ட வாஸ்து. அந்த கிரகநிலைகளை கொண்ட வாஸ்து பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் கிரகங்கள் வைத்து தான் எல்லா பலன்களும் நம்மளுக்கு சொல்லப்படுறது. நீங்கள் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகங்களைகளை கொண்ட வாஸ்து தான் நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் அது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு வீட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம அவங்க சொல்லாமையே சொல்லக்கூடிய அளவுக்கு வாஸ்து அவ்வளோ பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதைத்தான் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிறையா பேர் நம்ம போகக்கூடிய விசிட் பண்ணக்கூடிய வீடுகளில் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆக ஒரு வீட்டின் பிரதான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா சுவாமி ரூமு, அதே மாதிரி பிரதான விஷயங்கள் என்ன கிரகங்களை கொண்ட வாஸ்து. இது வாழ்க்கையை மாற்றும் அற்புத வாஸ்து. இன்றைக்கி ஆன்மீக தகவல் கிரகங்களை கொண்ட வாஸ்து விஷயத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகரா.